வெல்கம் டு பார்ட் 8 ஆஃப் யூக்ளிபிரியம். நாம இந்த வீடியோல ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூக்ளிபிரியம் கான்ஸ்டன்ட் கே, ரியாக்ஷன் கோஷன்ட் கியூ அண்ட் கிப்ஸ் எனர்ஜி ஜி அப்படிங்கறத பத்தி படிக்க போறோம். இதுல யூக்ளிபிரியம் கான்ஸ்டன்ட் அண்ட் ரியாக்ஷன் கோஷன்ட் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான எக்ஸ்பிரஷன் தான். ஆனா இதுல வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது இந்த யூக்ளிபிரியம் கான்ஸ்டன்ட் கே அப்படிங்கறதுல அந்த எக்ஸ்பிரஷன்ல பாத்தீங்கன்னா இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் அட் யூக்ளிபிரியம், ஒரு ரியாக்ஷன் யூக்ளிபிரியம் அட்டைன் பண்ணும் போதோ இல்லனா யூக்ளிபிரியம் அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸோட கான்சன்ட்ரேஷன்ஸ் கான்ஸ்டன்ட் ஆகும் இல்லையா, அதை தான் நம்ம யூக்ளிபிரியம் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த யூக்ளிபிரியம் கான்சன்ட்ரேஷனை நம்ம இந்த எக்ஸ்பிரஷன்ல யூஸ் பண்ணினா அதை வந்து நம்ம கே அப்படின்னு சொல்லுவோம். அதாவது யூக்ளிபிரியம் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே சேம் எக்ஸ்பிரஷனை நம்ம வந்து கியூசிக்கும் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ற ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸோட கான்சன்ட்ரேஷன் என்ன கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா அட் டைம் டி, அதாவது ஒரு ரியாக்ஷன் இனிஷியேட் பண்ணி அது ப்ரொசீட் ஆயிட்டு இருக்கும் போது அட் டிஃப்ரெண்ட் டைம் இன்டர்வெல்ஸ்ல நம்ம ப்ராடக்ட்ஸ் அண்ட் ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷன்ஸை மெஷர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், அட் டைம் டி அப்படின்னா ஒரு 10 minutes இன்டர்வெல்ல நம்ம மெஷர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா 10th மினிட்ல ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸோட கான்சன்ட்ரேஷன்ஸை மெஷர் பண்ணி இந்த எக்ஸ்பிரஷன்ல யூஸ் பண்ணும்போது அதை நம்ம கியூசி அப்படின்னு சொல்றோம். அதுவே யூக்ளிபிரியம் கான்சன்ட்ரேஷன்ஸா இந்த எக்ஸ்பிரஷன்ல யூஸ் பண்ணா அதை கேசி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த கியூசி அண்ட் கேசிய ஒரு தெர்மோடைனமிக் குவான்டிட்டியோட நம்ம ரிலேட் பண்ண முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேஞ்ச் இன் கிப்ஸ் எனர்ஜி அப்படிங்கிறது தான். நம்ம தெர்மோடைனமிக்ஸ் சாப்டர் படிக்கும்போது இந்த Change in Gibbs energy அப்படிங்கறது நம்ம enthalpy and entropy க்கு ரிலேட் பண்ணிருப்போம். இத பத்தி டீடைல்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன், அதை நீங்க போய் பார்க்கலாம். இப்ப இந்த டெல்டா ஜி வேல்யூ நெகட்டிவா இருந்தது அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸா நடக்கும், அதாவது ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகும், ஸ்பான்டேனியஸா ப்ரொசீட் ஆகும். அதுவே இந்த டெல்டா ஜி வேல்யூ பாசிட்டிவா இருந்தது அப்படின்னா இந்த ரியாக்ஷன் நான் ஸ்பான்டேனியஸா இருக்கும், அதாவது ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வந்து நான் ஸ்பான்டேனியஸா இருக்கும். அதுக்கு பதிலா ரிவர்ஸ் ரியாக்ஷனோட டெல்டா ஜி வேல்யூ பாத்தீங்கன்னா நெகட்டிவா இருக்கும், அதனால ரிவர்ஸ் ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸா நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ப்ராடக்ட்ஸா ரியாக்டன்ஸா கன்வெர்ட் ஆறதுதான் இந்த இடத்துல ஸ்பான்டேனியஸா நடக்குது, அதுவே ஃபார்வர்ட் ரியாக்ஷன். ரியாக்டன்ஸ் ப்ராடக்ட்ஸா கன்வெர்ட் ஆறது நான் ஸ்பான்டேனியஸா இருக்குது. அதுவே இந்த டெல்டா ஜி வேல்யூ ஜீரோவா இருந்தது அப்படின்னா அந்த சிஸ்டம் யூக்ளிபிரியமா அட்டைன் பண்ணிடுச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த இடத்துல அதாவது சிஸ்டம் யூக்ளிபிரியம் ரீச் ஆனப்ப அந்த இடத்துல ஃப்ரீ எனர்ஜி எதுவுமே இல்லை அப்படிங்கறதால இந்த ரியாக்ஷனை எய்தர் ஃபார்வர்ட் டைரக்ஷனுக்கு கம்ப்ளீட்டா மூவ் பண்றதுக்கோ இல்ல பேக்வர்ட் ரியாக்ஷன் கம்ப்ளீட்டா நடக்கிறதுக்கோ அந்த இடத்துல வாய்ப்பு இல்லாம போயிடுது. அதனால இந்த சிஸ்டம் வந்து யூக்ளிபிரியம்ல இருக்கு, அதாவது ரியாக்டன்ஸ் எல்லாம் ப்ராடக்ட்ஸா கன்வெர்ட் ஆகுது, திரும்ப ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரியாக்டன்ஸா கன்வெர்ட் ஆகுது. அதனாலதான் நாம வந்து டைனமிக் யூக்ளிபிரியம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த கிப்ஸ் எனர்ஜி சேஞ்ச் அண்ட் ரியாக்ஷன் கோஷன்ட ரிலேட் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்றோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெல்டா ஜி விச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஜி நாட் பிளஸ் RTLNQ அப்படிங்கிற எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்றோம். இதுல ஜி நாட் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் எனர்ஜி அப்படிங்கிறது தான். இப்போ அட் யூக்ளிபிரியம் டெல்டா ஜி வேல்யூ வந்து ஜீரோ அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. கியூ அப்படிங்கிறது தான் கேசியா சேஞ்ச் ஆகும். ஏன்னா கியூவோட எக்ஸ்பிரஷனை நம்ம அட் யூக்ளிபிரியம் மெஷர் பண்ணா அதை தான் நம்ம கேசி அப்படின்னு சொல்லுவோம். அது அந்த இடத்துல வந்து நம்ம யூக்ளிபிரியம் கான்சன்ட்ரேஷன்ஸை யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த கியூ எக்ஸ்பிரஷன்ல, அதனால அதை நம்ம கேசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால இந்த ஈக்குவேஷன் 1ல நம்ம டெல்டா ஜிக்கு பதிலா ஜீரோ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்றோம். அதே மாதிரி கியூக்கு பதிலா கேசி அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும் போது நமக்கு கிடைக்கிறது டெல்டா ஜி விச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஜி நாட் பிளஸ் RTLNK விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிற ஈக்குவேஷன் தான். இதை ஈக்குவேஷன் 2 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த ஈக்குவேஷனை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது டெல்டா ஜி நாட் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் RTLNK, அதாவது இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைட் பிளஸ் RTLNK அப்படின்னு இருக்கிறது, ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது மைனஸ் RTLNK அப்படின்னு சேஞ்ச் ஆகும். நம்ம எதை ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா யூக்ளிபிரியம் கான்ஸ்டன்ட் தான் நமக்கு வேணும் அப்படிங்கறதால LNK-வை ஒரு சைடு வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதெல்லாம் ஒரு சைடு நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணும்போது மீதி இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு சைடு ரீஅரேஞ்ச் பண்ணும்
பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது LNK which is equal to minus delta G naught divided by RT அப்படிங்கிற ஈக்குவேஷன் தான். இப்போ நமக்கு வேண்டியது K தான் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு இல்லையா. ஸோ இந்த LN கூட தேவையில்லை அப்படிங்கிறதால நம்ம ஆன்டி லாகரிதம் ரெண்டு சைடும் எடுக்கிறோம். So, left hand side anti-logarithm எடுக்கும்போது இந்த LN அப்படிங்கிறது ரிமூவ் ஆயிடும். So, equilibrium constant K which is equal to right hand side anti-log எடுக்கும்போது நமக்கு கிடைக்கிறது e to the power minus delta G naught by RT அப்படிங்கிற ஈக்குவேஷன் தான். இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்மளால ஒரு ரியாக்ஷனோட ஸ்பான்டேனிட்டியை டெல்டா ஜி நாட் டேர்ம்ஸ்ல நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், A plus B gives C plus D அப்படிங்கிற ரியாக்ஷன் ஜென்ரல் ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நமக்கு டெல்டா ஜி நாட் வேல்யூ நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இந்த டெல்டா ஜி நாட் வேல்யூவை இந்த இ டு த பவர் மைனஸ் டெல்டா ஜி நாட் டிவைடட் பை ஆர்டி அப்படிங்கிற ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்னாகும் அப்படின்ட்டு பார்க்கலாம். இதில் பவரில் இருக்கிற டேர்மை மட்டும் ஒரு செப்பரேட் காலம் கொடுத்துருக்கேன். இப்போ டெல்டா ஜி நாட் நெகட்டிவ் அப்படின்னு வச்சுப்போம். அடுத்து இந்த டெல்டா ஜி நாட் நெகட்டிவ் வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த மைனஸ் டெல்டா ஜி நாட் பை ஆர்டியில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் இருக்குது. நம்ம டெல்டா ஜி நாட்டுக்கும் நெகட்டிவ் வேல்யூ கொடுக்கறதுனால இப்போ இந்த டேர்மில் நியூமரேட்டரில் பாசிட்டிவ் வேல்யூ நமக்கு கிடைக்கும். அடுத்து இந்த பாசிட்டிவ் வேல்யூ நம்ம இ டு த பவர் அப்படின்னு எழுதும்போது கண்டிப்பாக அது வந்து கிரேட்டர் தேன் ஒன்னாக தான் இருக்கும் அதோட வேல்யூ. இப்போ கே விச் இஸ் ஈக்குவல் டு இ டு த பவர் மைனஸ் டெல்டா ஜி பை ஆர்டி அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ யூக்ளிபிரியம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது கிரேட்டர் தேன் ஒன்னாக இருக்கும். எப்போ வந்து யூக்ளிபிரியம் கான்ஸ்டன்ட் கிரேட்டர் தேன் ஒன்னாக இருக்கும் அப்படின்னா, யூக்ளிபிரியம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் த யூக்ளிபிரியம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் அப்படின்னும் போது தான் யூக்ளிபிரியம் கான்ஸ்டன்ட் கிரேட்டர் தேன் ஒன்னாக இருக்கும். அதனால இந்த இடத்துல ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல தான் ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் மீனிங். அடுத்து இந்த டெல்டா ஜி வேல்யூக்கு நம்ம பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த பவர்ல இருக்கிற இந்த எக்ஸ்பிரஷன், அதாவது மைனஸ் டெல்டா ஜி நாட் பை ஆர்டி இருக்கு இல்லையா, இதில் நம்ம பாசிட்டிவ் வேல்யூ டெல்டா ஜி நாட்டுக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நெகட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ் நமக்கு நெகட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். அதனால இந்த இ டு த பவர் நெகட்டிவ் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா லெஸ் தென் ஒன்னாக தான் இருக்கும். ஸோ கே which is equal to e to the power minus delta g by rt liya inda edathila k is less than 1 abdingiradhu da namak kadaikum. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸை விட கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ ரியாக்டன்ஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகிருக்கு ப்ராடக்ட்ஸை விட அப்படிங்கிறது தானே மீனிங். ஸோ இந்த இடத்துல டைரக்ஷன் ஆஃப் த ரியாக்ஷன் என்னவாயிருக்கு அப்படின்னா ரிவர்ஸ் டைரக்ஷனாக தான் இருக்குது, அதாவது பேக்வர்ட் ரியாக்ஷன் தான் அதிகமாக நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தான் மீனிங். இப்போ இதுவே இந்த டெல்டா ஜி நாட் வேல்யூ ஜீரோ அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த மைனஸ் டெல்டா ஜி நாட் பை ஆர்டி அப்படிங்கிற டேர்ம் கூட ஜீரோ ஆயிடும். இ டு த பவர் ஜீரோ நமக்கு எல்லாம் தெரியும், எனி திங் டு த பவர் ஜீரோ இஸ் ஒன் அப்படிங்கிறதால யூக்ளிபிரியம் கான்ஸ்டன்டோட வேல்யூ வந்து ஒன் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்குது. அதாவது எப்போ இந்த யூக்ளிபிரியம் கான்ஸ்டன்டோட வேல்யூ ஒன்னாக இருக்கும் அப்படின்னா, ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ரெண்டுத்தோட கான்சன்ட்ரேஷன்ஸும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருந்தாலோ இல்லைனா ரெண்டுமே சேமாக இருந்தாலோ தான் நமக்கு யூக்ளிபிரியம் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ ஒன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த ரியாக்ஷன் டெல்டா ஜி நாட் ஜீரோவாக இருக்கும்போது யூக்ளிபிரியமில் இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதுவரைக்கும் நாம யூக்ளிபிரியம் கான்ஸ்டன்ட், கிப்ஸ் எனர்ஜி அண்ட் ரியாக்ஷன் கோஷன்ட் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி ஒரு ரியாக்ஷனோட டைரக்ஷனை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.